வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இந்த மிஷின் நேம் பார்த்தீங்கன்னா கப் சீலிங் மிஷினு, அதாவது கப் சாம்பிராணி, சிங்கிள் சிங்கிள் சூடம், சின்ன சின்ன ஹேண்டி, ப்ளஸ் வந்து தேன் நெல்லி, இந்த மாதிரியான சிங்கிள் சிங்கிளாக பால்ஸு, இந்த மாதிரியானதை பேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எஃப்எஃப்எஸ் டைப்பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கஸ்டமர் பாயிண்டில் கொடுத்துருக்குறது கப் சாம்பிராணி. நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 பீஸு வந்து பர் மினிட்டுக்கு வந்து பேக் பண்ணலாம். நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, சிங்கிள் சிங்கிளாக பேக் பண்ணணும்னா இந்த மாதிரியானதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இது வந்து யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இதோட கரண்ட் சப்ளை பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ்லேயே வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கப் சாம்பிராணி சூடம் இந்த மாதிரி பூஜை ஐட்டம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பூஜை ஐட்டம் பண்ணுறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் எடுக்கவும், ரெண்டாவது வந்து பிராண்டடாக்கவும், ப்ளஸ் வந்து அதிக குவான்டிட்டி வந்து பேக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்காக இந்த மாதிரி மிஷின்ஸ் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பூஜை ஐட்டம் தொழில் பண்ணுறவங்க யாராவது இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸாக இருக்கும், ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு ஃபேக்ட்ரியில் வந்து ட்ரையல் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த வீடியோக்குள்ளே எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணுறான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன். அண்ணா அப்படி கண்டிச்சு வச்சுடுறீங்களா? எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுடாதீங்க.